தேமுதிக பொங்கல் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் தொகுதிக்கு உட்பட்ட காவேரிப்பாக்கம் ஒன்றியம் ஐயம்பேட்டை சேரி பகுதியில் கேப்டன் ஆணைக்கிணங்கு தேமுதிக பொங்கல் விழா இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்ட தேமுதிக பொங்கல் விழாவும் தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிமுக விழாவும் போகி பண்டிகையான இன்று சோழிங்கர் தொகுதிக்கு உட்பட்ட காவேரிப்பாக்கம் ஒன்றியம் அய்யம்பேட்டை சேரி பகுதியில் அய்யம்பேட்டை சேரி ஊராட்சி கழக செயலாளர் குணா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு காவேரிப்பாக்கம் ஒன்றிய கழக செயலாளர் யு கே ராஜேஷ் அனைவரையும் வரவேற்றார் ராணிப்பேட்டை மாவட்ட கழக பொருளாளர் கீழ் வீராணம் ராமமூர்த்தி பரந்தாமன் தங்கமணி பாலாஜி மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் அசோகன் ராணிப்பேட்டை சட்டமன்ற பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி ஆற்காடு சட்டமன்ற பொறுப்பாளர் அருள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மணிகண்டன் மாநில மீனவர் அணி துணை செயலாளரும் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளருமான கே நிஜாமுதீன் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் பூட்டுத்தாக்கு எஸ் நித்யா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஐநூறு பேருக்கு அரிசி பருப்பு முந்திரி திராட்சை வெள்ளம் மஞ்சள் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய கைப்பையை பொதுமக்களுக்கு வழங்கி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினரும் அரக்கோணம் நகர செயலாளருமான வி ஆர் மனோகர் மாநில தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் கே வி பாலாஜி மாநில தொண்டரணி துணை செயலாளர் எஸ் எஸ் தினகரன் நகர செயலாளர்கள் செந்தில் பிரபு ராஜா மாலிக் பாஷா ஒன்றிய செயலாளர்கள் யுவராஜ் கருணாகரன் பூபாலன் ஷங்கர் சம்பத் ரவி வெங்கட் ரத்னம் பாபு புண்ணிய கோட்டி ஜானகிராமன் பாபு கோட்டீஸ்வரன் விநாயகம் பேரூராட்சி செயலாளர்கள் ரகு சுரேஷ் ஹரி சந்திரசேகரன் ஞானவேல் காவி சரவணன் அன்பழகன் பாபு உட்பட மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கிளைக்கழக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தேமுதிக தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தேமுதிக பொங்கல் விழாவை சிறப்பித்தனர் இறுதியில் முன்னாள் காவேரிப்பாக்கம் ஒன்றிய துணை செயலாளர் யுவராஜ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார்